காரிநாயனார். திருக்கடவூர் எனும் ஊரில் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் தமிழ் மொழியில் புலமை வாய்ந்தவராக திகழ்ந்தார். இலக்கண முறைப்படி பாடல்கள் எழுதுவதில் வல்லவராவார். அவர் தம்முடைய பாடல்களில் பாடலின் உட்பொருள் வெளியே தெரியாத அளவிற்கு மறைப்பொருளாக வைத்து பாடுவார். அவ்வாறு அவர் இயற்றிய காரிக்கோவை என்ற நூலை மூவேந்தர்களிடமும் சென்று அரங்கேற்றினார். அவ்வாறு சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களிடமும் அரங்கேற்றி அவர்களிடமிருந்து பெரும் செல்வக் குவியல்களையும் பெற்றார். அந்த செல்வங்களையெல்லாம் பயன்படுத்தி சிவபெருமானுக்கு கோயில்கள் பலவற்றை கட்டினார். அது மட்டுமல்லாது சிவனடியார்களுக்கெல்லாம் பெரும் நிதியங்களை அன்புடன் வழங்கினார். சிவபெருமானுடைய திருக்கையிலேயே எப்பொழுதும் மறவாது சிவபெருமானுடைய திருவருளை பெற்று அவருடைய மனம் போலவே ஜீவமுக்தராகி வடக்கு இலைமலைக்கு சென்றார். தமிழ் மொழியில் புலமை பெற்று சிவபெருமானின் திருவருளையும் பெற்று கயிலையை சேர்ந்த காரிநாயனாரை வாழ்த்தி வணங்குவோம்.